ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மார்ச் மாதம் 2 தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு துயரப்படுகிறவர்கள். மத்தேயு 5:4 சொல்கிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் எப்படி பாக்கியவான்களாக இருக்க முடியும்? துயரமும் பாக்கியமும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்லவா என்று நீங்கள் கேட்கலாம். தன்னைத்தானே துக்கப்படுத்திக் கொள்ளுவதும் தேவனுக்கேற்ற துயரம் என்பதும் மாம்சீக துக்கம் என்பதும் ஆவிக்குரிய துக்கம் என்பதும் வேறு வேறானவை. வேதம் சொல்கிறது, லூக்கா 6:21, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இங்குள்ள துயரமும் அழுகையும் சரீரப்பிரகாரமான மாம்ச துக்கத்தை காண்பிக்கவில்லை. இயேசு சொல்கிற இந்த துயரம் ஆவிக்கேற்ற துயரமாகும். அது தன் பாவங்களுக்காக துயரத்தோடு வருந்தி தேவனிடத்தில் அறிக்கை செய்யும் துயரம். ஆத்தும பாரத்தினால் துக்கம் கொண்டு ஆத்துமாக்களை ரட்சிக்க மாட்டீரா என்று கதறும் ஒரு துயரம். எரேமிய தீர்க்கதரிசி தன் குடும்பத்தில் ஏற்பட்ட பிணிகள், மரணம், பணக்கஷ்டம், பிரிவு இவைகளின் நிமித்தம் துயரப்பட்டு கொண்டிருக்கவில்லை. அவர் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக துயரப்பட்டார். ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு வரப்போகும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை நினைத்து துயரப்பட்டு கண்ணீர் விடும் தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார். எரேமியா 9:1. ஆகவே அந்த தீர்க்கதரிசிக்கு வேதத்தில் பாக்கியமான இடம் கிடைத்தது. சங்கீதக்காரனுக்கும் ஆவிக்கேற்ற துயரம் இருந்தது. உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாடுவதால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது என்றார். 119 சங்கீதம் 136 வசனம். வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு ஏற்பட்ட ஆவிக்குரிய துக்கத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, எஸ்ரா சிறை இருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்து நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்து கொண்டிருந்தார். எஸ்ரா 10:6. ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சில பாவங்கள் உங்களை மேற்கொள்ளும் போது அமைதியாய் இருந்து விடாதேயுங்கள். எல்லாரும் பாவம் செய்யும் போது நான் மட்டும் ஏன் என் பாவத்திற்காக மனசாபப்பட வேண்டும் என்று உங்களை நீங்களே தேற்றி கொண்டு இராதேயுங்கள். உங்கள் பாவங்கள் இயேசுவை ஆணிகளால் கடாவுகிறது என்பதையும் அவரை உங்கள் காலின் கீழ் போட்டு மிதிக்க செய்கிறது என்பதையும் உங்களை சுத்திகரிக்க அவர் சிந்தின இரத்தத்தை அவமதிக்க செய்கிறது என்பதையும் மறந்து போகாதேயுங்கள். அன்று ஏசாயா, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன் என்று கதறினார். ஏசாயா 6:5. தன் நிர்பாக்கியமான நிலைமையைக் கண்டு துயரமடைந்தார். அந்த துயரம் அவருக்கு சுத்திகரிப்பை தந்தது. மட்டுமல்ல, கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகவும் அவரை உயர்த்திற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றந்தீர் எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. 2 கொரிந்தியர் 7:10-11 வசனங்கள். தேவப்பிள்ளைகளே, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைய நினைவிற்கு ஏசாயா 61
3. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர் என்னை அனுப்பினார். இன்றைய வேத வாசிப்பு காலை எண்ணாகமம் 24, 25, 26 மற்றும் 27 அதிகாரங்கள். மாலை மார்க்கு 8:1-21 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, ஆவிக்கேற்ற துக்கம் உங்களில் இருக்கிறதா? அப்படி இருந்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.